திருவேங்கா, விபரீதம் தான். எடுதன் மேலங்கே சங்கிலியால் புனைத்து சபை கழித்து வரும்படி மன்னர் உத்தரவு. விலங்கா மனோகரா, நீ சபைக்கு செல்வது காரணம் கேட்க, அதற்கு எப்படி சென்றால் என்ன? விலங்கு கைகளுக்கு தவிர வாய்க்கல்லவே. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையாயுது கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, தீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி, தந்தையின் முன் தனையனல்ல. இப்போது குற்றவாளி யாருக்கு என்ன தீங்கிழைத்தே? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையின் முன் தனையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ள நரி வேலை தான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரவர் குடிப்பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும், நான் என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானே? குடும்ப தகராறு கொலுமண்டபத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதல் முதலாக சந்திக்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூலையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையை விட குறைவானதுதான். மனோகரா, நீ சாவுக்கு துணிந்து விட்டாய். ஆமாம், நீங்கள் வீரராக இருக்கும் போது பிறந்தவன் அல்லவா நான். சாவு எனக்கு சாதாரணம். ஆத்திரத்தை கிளப்பாதே, நிறைவேற்று அரசன் உத்தரவு. அரசன் உத்தரவு என்ன? ஆண்டவனின் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பிறகு அடங்கி கிடப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை அறியாத மூடனை, தந்தையின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெட்டி எறிந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். கடைசி கேள்வி, என் கட்டளைக்கு வணங்கப் போகிறாயா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். அதுவும் அரைநொடியில். அரைநொடி என்ன? அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இறையாக தந்துவிட்டு, அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூன்யக்காரிக்கு ஆரவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன், சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டும் அந்த உத்தரவை. தயார்தானா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாழெடுத்தால் மையம் கலங்கும். அவராய் இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லயித்து கிடக்கிறது. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டுச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம். ஆமாம், நீ பேசு மகன் என்று. ஏன் கேட்பதற்கு தித்திக்கிறதோ? ஆயிரம் முறை சொல்லுகிறேன், நீ பேசு. அந்த வாயை சுக்கல் உராக கிழித்தருகிறேன். புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிருக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர் நிலவை கொள்ளிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய், அன்பின் பிறப்பிடம், அறநறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாட்டு குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தறிவேன். இந்த துரோக பேச்சு கும்மை தூண்டிவிட்ட துர்த்தையின் உடனே துண்டாடுவேன். துணிவிருந்தார், தோளிலே வலுவிருந்தார், எடுத்துக் கொள்ளும் அது வாழை, தடுத்துக் கொள்ளும் அது சாவை,
தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரியின் குறுக்கு சிரிப்பிலே நீர் கோடையாகி விட்டிருந்தால் ஓடிவிடும். இதை விட்டு புறமுதுக காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே புறமுதுகு காட்டி ஓடும். கலிங்கத்து பழனியை மறைக்க வந்த காரிலுளே கால் பிளரில் ஈடுபட ஓடும். ஓடும், ஓடும், ஓலமிட்டு ஓடும், ஓங்கார கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாய் இருக்கிறதா? என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறு புழுவே ஏன் சிலையாக மாறிவிட்டீர்? ஏ ராஜவிக்கிரகமே, பழிவாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறார். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்திரேலக்காரியின் ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்விக்கிறேன். இந்த நாசக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன். முல்லை திரிப்பன புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உண்மை அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்திரியே இழந்த படுபாவி பார், உன் தங்க நேராளியும் நீயும் படும் பாட்டை பார். அந்த வாளே யாருது? அம்மா, நீங்கள் எங்கேயம்மா வந்தீர்கள்? கைமைத்தனம் ஆட்சி புரியும் இந்த இடத்திலே உங்கள் தூய்மையான காலடிகள் படக்கூடாதே அம்மா. மனோகரா, சற்று பொருங்கள். தாயே, எங்கே ஓட பார்க்கிறீர்கள்? நில்லுங்கள். மனோகரா, உன்னையும் மறந்து விடாதே. அம்மா, சற்று முன்பு இந்த கொலு மண்டபத்திலே தங்களை பற்றி ஒலித்த கொடிய வார்த்தையை தாங்கள் கேட்டிருந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். இருங்கள், வருகிறேன். மனோகரா, அம்மா, பாதகம் இல்லை. உங்கள் புனித பொற்களத்திலே இருந்து சொட்டும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் இந்த பொல்லாதவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். மனோகரா, என்னை தானே இகழ்ந்தார்கள். விடுங்கள். தாயை இகழ்ந்தவனையும் காய் தடுத்தாலும் விடே. மனோகரா, நீ என் மகன் என்பது உண்மையானால் சொல்வதை கேள். அம்மா, முதலில் நீ வளர்ந்த இந்த வயிற்றில் வாளை பாய்ச்சி விட்டு பிறகு மகாராஜாவிடம் போ. தாயின் பிணத்தின் மேல் நின்று கொண்டு தந்தையுடன் போரிடு. இதோ உன் தாய், கொல் என்னை, பிறகு உன் கொள்கைப்படி நட. ஏன் நிற்கிறாய்? அம்மா, நான் இனி பேசிக் கொண்டிருக்க போவதில்லை. யாரை நானாக வந்து பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தேனும் அவரை உன்னால் பார்க்க நேர்ந்ததும் சபையில் இப்படி பெற்ற மகனிடம் பிச்சை கேட்பதும் சகிக்க முடியாத அவமானம். இப்போது என்னம்மா சொல்லுகிறீர்கள்? வாளை இப்படி கொடு. மன்னிப்பும் கேட்கட்டுமா? மனோகரா, என் மாணிக்கமே, உன் மாதா கோழையின் குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை, கோழையின் மனைவியாக ஆகவும் இல்லை, கோழையை மகனாக பெறவும் இல்லையடா கண்ணே. மன்னிப்பு கேட்பதை விட மரணம் அடைவது மேல். ஆமா, அதுதான் என் முடிவும். இந்த கொடியவனை உயிரோடு விடக்கூடாது. மனோகரனுக்கு மரண தண்டனை. அம்மா, இப்போதாவது உத்தரவு கொடுங்கள். இப்படியே இந்த நீச்சர்களை கசக்கி அறிந்து விடுகிறேன். இன்னுமா அம்மா பொறுமை? இப்போதுதான் பொறுமை. அப்படி என்றால் நான் சாகத்தான் வேண்டும். நானா சாக வேண்டும்? உங்கள் மகன் மனோகரத்தான் சாக வேண்டும். ஆமாம், யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியம் தந்தையே மகனை கொல்வது, அதற்கு தாயாரும் தலையசைப்பது. தங்கமே, இந்த தரணியிலே யாருக்கடா கிடைக்கும் இந்த ராஜபாக்கியம்? போ மகனே, சாகப்போ. அம்மா, நீங்களா இப்படி சொல்லுகிறீர்கள்? ஆம், உன்னை ஈன்ற தாய் நானே சொல்லுகிறேன். இறந்துவிடு. அம்மா, உங்களை பிரிந்தா? நானே உன்னை பிரிய துணிந்து விட்டேன். இளவரசரை பிரிவினை செய்யுங்கள். அநீதியான தீர்ப்பு. அமைதியாயிருங்கள். சத்திய சிலரே, மனோகரனை தூக்கிக் கொண்டு போக ஏற்பாடு செய்யுங்கள். கொலைக்களத்திற்கு கூடாது, கூடாது. அக்கிரமம். யாரும் பேசாதீர்கள். என் மகன், அவனை என் இஷ்டப்படி நடத்துவேன். மரண தண்டனை நிறைவேறிய பிறகு
சவ அடக்கம் கூட இந்த சாம்ராஜ்யத்திற்கு வெளியேதான் நடைபெற வேண்டும். மலர்ந்திருந்த ரோஜாவின் இதழ்களை ஏன் மாமா கசக்கி எறிந்தீர்கள்? படர்ந்திருந்த மல்லிகையின் பச்சை கிளைகளை ஏன் மாமா வெட்டி விட்டீர்கள்? தொடர்ந்து வந்தேன் தூயனர் காதலால் துன்பாலைகளிலே ஏன் மாமா தள்ளிவிட்டீர்கள்? சொல்லுங்கள் மாமா, இனி என் வாழ்வு பாலைவனம்தானா? என் இருதயம் இருட்டறைதானா? விமோச்சனமே கிடையாதா மாமா? விஜயா, தீர்ந்து போன விஷயம் திரும்ப கிளர்வதால் பயனில். எது மாமா தீர்ந்து போன விஷயம்? தந்தை மகன் என்ற பந்தமா, கணவன் மனைவி என்ற சொந்தமா? தங்களை பொறுத்த வரையில் இரண்டுமே தீர்ந்து விட்டாலும் என் நிலையிலே இருந்து நினைத்து பாருங்கள். நான் உங்கள் பகைவரின் மகள், என் உள்ளத்தை கவர்ந்த உத்தமர் உங்கள் மகன். எதிரியையும் இழக்கக்கூடிய இதயம் படைத்தவரை இத்தகைய கொடுமைக்கு ஆளாக்குவது, அதுவும் தந்தையை செய்வது விந்து அல்லவா மாமா? பாண்டிய நாட்டு ராஜகுமாரி சோழ நாட்டு அரண்மனைக்கு ஏன் வந்தாள்? சோக பதுமையாக மாறவா, சுகத்தை இழக்கவா? சொல்லுங்கள் மாமா. மாமியார் பாடம் அப்படியே மருமகளுக்கு. நான் என் மாமாவோடு பேசுகிறேன். மாமா உனக்கு மகாராஜா மாமா? அந்த சந்தேகத்தில் வந்ததுதானடி இவ்வளவு சங்கடமும். பேசாதே, பேசி. என்ன சொன்னாய்? வேசியின் மகனுக்கு மனைவியாய் வாய்த்த வேசி. வசந்த சேனி கேடுகட்டவளே, அழிந்து போடி. இந்த வேசி சொன்னால் நான் வேசியாகி விடுவேனா? கற்பு கரசிகளை கட்டாரி மட்டுமல்ல, கடவுளே நெருங்க முடியாது. வசந்தி பாவி, என் ஆசைகளை அரையனுடையில் அடித்துவிட பார்த்தாயே. சதி நடக்கிறது மகாராஜா, என்னை தாய்க்கே. பயப்படாது. யாரங்கே? விஜயாவையும் பாதாளத்திரையில் அடையுங்கள். மாமா! Thank you.
மகாராஜா. மகாராஜா, இளவரசர் தப்பிவிட்டார். என்ன? மனோகரன் தப்பிவிட்டானா? ஆமாங்க, யாரோ கட்டுக்கடவுத்து காப்பாத்திட்டாங்க, கண்ணுக்கே தெரியறீங்க. விபரீதம் வளர ஆரம்பித்து விட்டது பிரபு. நகர் முழுவதும் சோதனை போடுங்கள். அந்த நாசகாலர்களை இங்கிருந்தாலும் இழுத்து வாருங்கள். போங்கள். முடியாதம்மா, முடியாது. என்ன இது? கொல்லப்பட்ட நான் உயிரோடு. இளவரசி. யார் யார் நீ? சக்தி சிலரே, யார் இது? விவரம் பிறகு சொல்லுகிறேன். இவன் தான் உன்னை காப்பாற்றுவான். என்னை காப்பாற்றுவது? மனோகரனை காப்பாற்றுவது? மன்னன் ஆசை, மாதாவின் அன்பு கட்டளை, இவைகளை உடனே நிறைவேற்றுங்கள். கொல்லுங்கள் என்னை, கொல்லுங்கள், கொல்லுங்கள். ஏன் தயக்கம் ராஜப்பிரியா? என் அன்பு தோழா, அன்னையின் உத்தரவை நீயாவது நிறைவேற்று. இந்த ஒரு மனோகரா? மனோகரா, தாய் சொல் தவறக்கூடாது என்பதற்காக சிறைவாசத்தில் இருக்கும் தாயை அனாதையாக சாக விட்டு விடுவதா? அம்மா சிறையில். அம்மா மட்டுமல்ல, விஜயாவும் கூட. இப்போதாவது தெரிந்து கொள், நீ வாழ வேண்டிய அவசியத்தை. நான் வாழ வேண்டும். வாழ்முனையா, தன் உயிரையும் மண் உயிரையும் காத்திடும் வலிமை வாய்ந்தவர் கடைசியில் தப்பி ஓடி உயிர் பிழைத்தார். எல்லாம் உங்கள் நல்லெண்ணத்தால் வந்த நாசந்தானத்தை. அவர் எங்கு சென்றாரோ, எப்படி அலைகிறாரோ? விஜயா, நீ வீரன் மகள், வீரன் மனைவி, வீராங்கனை, நீயா இப்படி விமுவது? சாப்பிடு விஜயா. சாப்பாடு சொன்னால் கேள். கொஞ்சமாவது சாப்பிடு. வேண்டாம் அத்தை. விஜயா, கர்ப்பவதி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. உன் வயிற்றில் வளரும் கருவுக்காகவாவது சாப்பிட்டுத்தானே ஆக வேண்டும். இதுல உட்காருங்க மகாராஜா. இப்ப நான் சொல்றபடி சொல்லணும். இப்ப நீங்க யாரு? இப்ப நீங்க யாரு? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க மகாராஜா. பதில் சொல்லுங்க மகாராஜா. பதில் சொல்லணும் மகாராஜா அப்படின்னு. சரி சரி மகாராஜா. நான் தான் மந்திரி. இவரே தெரியும் மகாராணி. மகாராஜா அவர் சேனாதிபதி. இப்ப யார் மகாராணி? அதோ மாலினியை வச்சுக்கலாம். மாலினி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னைக்கு மட்டும் நீ மகாராணி, மகாராஜா கூட போய் உட்காரு. முடியாது. முடியாதா? முடியாது. முதல்ல மகாராஜா. மகாராணி, மகாராஜா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காரலாமா? ரெண்டு பேரும் ஒண்ணா. மகாராஜா, மகாராஜா, இத கவனமா கேட்கணும். அடுத்த நாட்டு அரசர் யாராவது சந்தோஷமாக வந்தால் நீங்களும் சந்தோஷமா பேசணும், கோபமாக வந்தால் நீங்களும் கோபமா பேசணும். அவ்வளவுதான். அடுத்த நாட்டு அரசர் யாராவது சந்தோஷமா வந்தா சந்தோஷமா பேசணும், கோபமா வந்தா கோபமா பேசணும். தர்பார் ஆரம்பமாகலாம். ஜனாதிபதி, நாட்டியம் இல்லாத தர்பாரா? மகாராணி ஆட சொல்லிவிடுவோம். அம்மா பாரு.
மகாராஜா, இது வேற ஆள் இல்ல பாருங்க, அதனால ஆடட்டும். நம் நாட்டில் எல்லோரும் சமத்துவம், எல்லோரும் ஆடலாம். நடனவாட தெரியாதவர்கள் பெண்களே அல்ல. மந்திரி, ஆமாம் அரசு, இப்போது பெண்கள் நடப்பதே ஒரு நடனமாய்த்தானே இருக்கு. இந்த பாரு, இந்த பாரு, அம்மா அடுத்த நாள் தரசரா, சந்தோஷமாய் வருகிறீரா கோபமாய் வருகிறீரா? போதும் மேடம், சும்மா இரு. ஓஹோ, கோபமாக வந்திருக்கிறார். போய் மூளை இல்லாத ராஜரே, முட்டாள் அரசரே, எங்கே வந்தீர்? வந்த காரியத்தை சொல்லும். வசந்தனுடைய தர்பாரிலே வர காரணம் என்ன? மந்திரி, போதுமா கோபம்? ஏய் விகடா, இது என்னடா கூத்து? இது முடிசூட்டு விழா, ஒத்திகை நடத்தி காட்ட சொன்னாங்க வசந்த சேனையம்மா. அதுக்கு வைத்தியா, நீ என்ன மருந்து கொடுத்து பைத்தியத்தை தெளிய வைக்கிறாயா? இல்ல பைத்தியமா? யார் சொன்னது? இது தீராத வியாதி. வந்து விட்டீர்களா? வழி எதுவானாலும் உன் மொழியிலே விழியிலே ஒளி மாறிவிடுகிறதா? பிரபு வசந்தி, உன்னோடு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உண்மையாகவே அந்த உயரத்தை நான் இப்போது நீ எது கேட்டாலும் கொடுப்பேன். வந்தது ஆபத்து. நான் கேட்பதாக நினைத்ததை கூட இப்போது கேட்க போதில்லை. சமயம் பார்த்து கேட்கிறார் சாகசக்காரி என்பீர்கள். நான் என்ன, தசரதனைய மாற்றிய கைகையா? வேண்டாம் வேண்டாம். என்ன வசந்தி கே? ஒன்றுமில்லை, மனோகரன் நாட்டை விட்டு போய்விட்டான். அதை ஏன் கிளறுகிறான்? இல்லை, இளவரசன் இல்லாத நாடு எழில் இல்லாத ஓவியம் போலத்தானே. அதற்கு என்ன செய்ய? ஏன் நம் வசந்தன் இளவரசன் ஆக்கிவிட்டார்? பைத்தியம். வசந்தனை விட நீ பெரிய பைத்தியம். சுவாமி, அவனை இளவரசனாக்க கூடாது. பைத்தியக்காரர்களுக்கு தலைவனாக பட்டம் கட்ட வேண்டும். அவனுக்கு முடிசூட்டினால் முதலில் நீ பைத்தியம், பிறகு நான் பைத்தியம், அப்புறம் இந்த நாடே பைத்தியம். ஒரு யோசனை தான் உங்களை கேட்டேன். என் மகன் மட்டுமல்லவே அவன், தங்கள் மகனும் தான். தங்களை விட எனக்கு என்ன ஆசை வந்து கிடக்கிறது? என் லட்சியம் தங்கள் சுயநலமல்ல. எனக்கு தெரியாதா கண்ணே? ஆனாலும் வசந்த், அந்த பேச்சு வேண்டாம், விபரீத பேச்சு. பைத்தியத்துக்கு பட்டம் சூட்டினார் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும். உங்களை கிண்டல் செய்தேன், அதற்குள் நீங்கள் வசந்த. பிரபு, நிலா முற்றம் தேடுகிறது, வாருங்கள். அவனுக்கு முடிசூட்டினால் முதலில் நீ பைத்தியம், பிறகு நான் பைத்தியம், அப்புறம் இந்த நாடே பைத்தியம். ஆம், நான் தான் பைத்தியம். புருஷோத்மனின் மனதை புரிந்து கொள்ளாத பைத்தியக்காரி நான் தான். எப்போதும் காரியம் கெட்டுவிடவில்லை. தப்பியோடைய மனோகரனை எப்படியும் கொல்ல வேண்டும். நன்றி கட்டு இந்த ராஜனை நாடு கடத்த வேண்டும். சோழ நாட்டை வசந்த நாள வேண்டும். அதற்கு உதவி செய்யக்கூடியவன் என் பழைய காதலன் முக்ரசேனன் தான்.
சிக்கியிருக்கிறான். விடாதீர்கள் அவனை. என்னை போலவே என் வசந்த சேனைக்கும் என் ஞாபகம் வந்து விட்டதாம். புருஷோத்தமனை கொன்று அந்நாட்டுக்கு என்னை அதிபதியாகும்படி எழுதியிருக்கிறார். பிறகு நான் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன். தங்கள் வசந்த சேனை. அச்சையா, சிம்மாசனம் சிற்றடையாள், நீ உடனே சென்று வசந்த சேனையை தந்திரமாக சந்திக்க வேண்டும். நானும் படையெடுத்து புறப்படுகிறேன். அப்படியே மகாராஜா. சதிகாரி ஓலை தயாரித்து விட்டான். அவள் காரியத்தை வெற்றிகரமாக்க கடைசி ஓலை. கொஞ்சம் ஏமாந்தான், அதுவே நமக்கு சாபோலையாகிவிடும். விஷயத்தை சொல்வர்மா. வசந்தனுக்கு முடிசூட்ட முயன்றாள் வஞ்சகி, மன்னர் மறுத்தார். ஆகவே இந்த மாநிலத்தை வசப்படுத்தி மகனை அரசனாக்க மாற்றான் உக்ரசேனனுக்கு மடல் அனுப்பியிருக்கிறான். உக்ரசேனன் இமயபுரி வேந்தன். ஆம், நம் சாம்ராஜ்யத்தில் நுழைய சமயம் பார்த்திருப்பவன். உக்ரசேனிடமிருந்து பதில் கொண்டு வருவன் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். மாருங்கள். சத்தி சீரரே, யாரோ ஒருவர் குதிரை மீது. என்னைய கேட்கிறாய்? நான் தான். எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன்.
அன்புள்ள வசந்த சேனைக்கு அட்சயனை துணைக்கு வைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் ஆக வேண்டியதை கவனி. படைகளுடன் நானும் புறப்படுகிறேன். புருஷோத்தமனை தொலைப்போம், புது வாழ்வு தொடங்குவோம். உக்ரசேனன், துரோகம், விடக்கூடாது. இதை இப்போதே புறப்பட வேண்டும். அந்த வக்ர புத்திக்காரியை கூண்டோடு அழிக்க வேண்டும். அழித்து விட்டால் உங்கள் வீரம் வெளிப்படும், அந்த வேசியின் வேஷம் வெளிப்படாது. இளவரசே, அரைநொடியில் சாகடிப்பதற்காக அல்ல இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் நான் ஏங்கித் திரிவது. என்னாலும் முடியும், எப்போதோ செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை? விவேகம் இளவரசே, விவேகம். அவளை கொண்டிருந்தால் அந்த கள்ளிக்காக கண்ணை இழந்த அரசர் கண்ணீர் வடித்திருப்பார். அவள் சூழ்ச்சிகள் அம்பலமாகி இருக்காள். சூதுக்களை உலகம் தெரிந்து கொண்டிருக்க முடியாது. அவளை சாகடிப்பதில் இல்லை நம் சாமர்த்தியம். அதற்கு வழி? முள்ளை முள்கொண்டு எடுப்பது போல சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் நெல்ல வேண்டும். சொல்லுகிறேன், வாருங்கள். மகாராஜா, பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பதில் மகா கெட்டிக்காரனாம் உருவம். சரி, சேனாவிடம் அழைத்து உத்தரவு. இவரை மகாராஜா தங்களிடம் அனுப்பினார். பெரிய வைத்தியர். யார்? மகாராணி, நான் ஒரு வைத்தியர். என் பெயர் உக்ரசேனதூதன். ஓ, அப்படியா? நீளமான பெயர். நீ போகலாம். உமது பெயர் தானே அட்சயன்? ஆமாம் மகாராணி. அரசனை சரியானபடி ஏமாற்றிருக்கிறேன். ஆமாம், என்னை யாரென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீர் வைத்தியரை போலே நடித்துக் கொண்டிரும், மற்றவர்களை நான் கவனிக்கிறேன். நடிப்பதா பிரமாதம்? வைத்தியா, ஏண்டா மருந்து மருந்து நீ உயிரை வாங்குற? அதுக்கு தான் முயற்சி பண்றேன், நடக்கலையே. ஆண்டவ முன்னியத்துல உங்க ஆயுசும் நீடிச்சு, இந்த வியாதியும் நீடிச்சு, அடியே உத்தியோகமும் நீடிச்சு இருக்கணும்னு சதா யம தர்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, யமனுக்கு வாகனம் என்னடா? எருமைக்கடா. அதனாலதான கெட்டவங்க கிட்ட மெதுவா வர்றான். என்ன வாகனம் எருமைக்கடா இல்ல? சந்தேகமில்லை, சந்தேகமில்லை. வைத்தியரே, என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வகடரே? நிலையில்லா வாழ்வு. புது வைத்தியர் வந்தாச்சு வசந்தனுக்கு. அப்ப நானும் சற்றே விலகி இரும்பிள்ளாய். புது வைத்தியா, உனக்கு என்ன தெரியும்? மருந்து கொடுக்காமலே ஒரு முடிவு கட்டுவேன் யாதியே. அப்படின்னா நீதான் உண்மையான வைத்தியம். சந்தேகமில்லை, சந்தேகமில்லை. பழைய வைத்தியா, நீ ஓடு. வீரசிம்மா, திடீரென புறப்பட வேண்டியிருக்கும். நமது படைவீரர்கள் எல்லாம் தயார்தானே? தயார் அரசே. இதை புருஷோத்தமனின் அரண்மனையில் நுழைந்து வசந்த சேனையின் மூலம் அட்சயனிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அம்மா, அட்சயரு கடிதம் செஞ்சு. உக்ரசேனர் வந்து விட்டாராம். சாது வேடத்தில் வருகிறார்களாம் எல்லோரும். என்ன என்ன அட்சயா? ஒன்றுமில்லை, சாதுக்கள் வேடத்திலே தான் பல சாம்ராஜ்யங்களை சாய்த்திருக்கிறார்கள்.
ஓஹோ, ஆமாம், அவர்களை எப்படி அரண்மனைக்குள் அழைப்பது? ஆலோசிக்க வேண்டியதுதான். ஆலோசனை என்ன? அரை நொடியில் ஏற்பாடு செய்கிறேன். அக்ஷயா, இது வந்து விடுகிறேன். வரவேண்டும், வரவேண்டும் சுவாமி, அமருங்கள். புருஷோத்தமராஜன், பகவானின் பேரருள் சித்திக்கட்டும். நாடகமே உலகம், நாளை நடப்பதை யாருவார்? உண்மை, உண்மை. இதுதான் ராணியோ? மகாலட்சுமி, நலாயினி, ராணி மனம் போல் வாழ்வாய், எண்ணங்கள் நிறைவேறட்டும். வசந்தா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொள். பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், வேண்டும். விகடா, பாடத்தை மறந்துட்டா. போதும், போதும். வாழ்க, வாழ்க. ஏ ராஜன், மறந்தே போனோம் மகேசன் நினைவு. நல்ல சமயத்தில் தான் நாம் இங்கு வந்தோம். உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது, அதுவும் உடனடியாக. சுவாமி, அதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானான், நீயும் உன் ராணியும் இந்த க்ஷணம் முதல் நாளை காலை வரையில் பிரிந்திருக்க வேண்டும். அப்படியா? இல்லாவிட்டால் மரணம் சம்பவிக்கும். மகாராஜா பிரிந்திருப்பதா? நாளை காலை வரைதானே வசந்தி? ஆமா, பிரியுங்கள், ஆண்டவன் அருள்பாலிப்பானான். ஞாபகம் வந்துட்டது. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். வசந்தா, மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். ஏய் சும்மா இரு. மதி வேண்டும் நின் கருந்தா. எல்லாம் கடவுள் செயல். ராஜன், இந்த சடலம் சற்று இழைப்பார. இதோ ஏற்பாடு செய்கிறேன். ஆடம்பரம் இல்லாத ஆண்டவன் பூஜை அறைக்கு. சரி சுவாமி. நாராயண.